உழுதுண்டு வாழ்வோம் உளவாழ் உயர்வோம். நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்மளோட உணவில் சேர்த்துக்கக்கூடிய ஒரு பொருள் தான் மிளகாய். இது வந்து வைட்டமின் சியும் காரத்தன்மையும் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக உணவில் சேர்த்து தான் ஆகணும். இப்போ வந்து அந்த மிளகாயோட ஸ்டார்டிங் டு எண்டிங் ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். அதாவது நாற்று நடுறதுலேருந்து கடைசியாக மிளகாய் வந்து பறிக்கிற வரைக்கும் என்னென்ன பண்ணுறோம், என்ன உரம் கொடுக்குறோம், பூச்சி தாக்கத்தில் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து முழுக்க முழுக்க இயற்கை முறையில் வந்து பண்ணியிருக்கோம். எந்த ஒரு செயற்கை பொருளும் இதுவரைக்கும் யூஸ் பண்ணல. ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத வந்து இதில் வந்து பண்ணியிருக்கோம். நம்ம வந்து கடையில் போய் எந்த ஒரு பொருளுமே இந்த செடிக்கு வந்து வாங்கிட்டு வரல. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு பூச்சி தாக்குதல் அப்படிங்கிறது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். மிளகாய் செடிக்கு என்ன உரம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா மண்புழு உரம் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். பூச்சிகளை கட்டுப்படுத்த 3G கரைசல் வந்து பயன்படுத்தியிருக்கோம். நம்மளோட மிளகாய் வந்து அதிகமாக காய்க்கணும் அப்படிங்கிறதுக்காக புளித்த மோர் கரைசல் வந்து பயன்படுத்தியிருக்கோம். இந்த 3G கரைசலும் புளித்த மோர் கரைசலும் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது நம்மளோட சேனலில் வீடியோ வரும். நம்மளோட சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த மிளகாய் செடியோட ஆயுட்காலம்னு பார்த்தீங்கன்னா 210லேருந்து 230 நாட்களில் அறுவடை வந்து முழுசாக முடிஞ்சிடும். 100 நாட்கள்லேருந்து நம்ம வந்து மிளகாய் வந்து பறிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது வந்து முழுசாக கிட்டத்தட்ட 100 நாளாக கடந்துருச்சு. இப்போது இது வந்து அறுவடைக்கு தயாராக இருக்குது. நம்ம வந்து பச்சை மிளகாய் வேணும் அப்படின்னா ஒரு 60 நாள்லேருந்து 60-70 நாள்லேருந்து நம்ம வந்து பச்சை மிளகாய் வந்து அறுவடை பண்ணிக்கலாம். நமக்கு வரமிளகாய் தான் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து கிட்டத்தட்ட 100 நாள் ஆனால் தான் முழுசான வரமிளகாயாக கிடைக்கும். இப்போது என்ன பண்ணுறோம் ஸ்டார்டிங் டு எண்டிங் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு விதையிலிருந்து போயிடுவோம். நம்ம கரெக்டான விதையை தேர்வு செஞ்சு அதை விதைச்சிருக்கோம். அதாவது இப்போது பார்த்துட்டுருக்கிற பயிர் முளைக்குது பார்த்தீங்களா, இது வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகிருக்கும். நாம் நாற்றாகவே வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நாற்று வந்து அது விதை வந்து தேர்வு செய்கிறதுலேருந்து நாம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால, ஃபுல்லாக ஆர்கானிக்காக பண்ணணும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து விதை வந்து நம்மளே விதைச்சி பயிர் ரெடி பண்ணுறோம். அதாவதுங்க, நாம் வந்து இப்போ பார்த்துருக்கிற வயலில் பார்த்திங்கன்னா மிளகாய் நாற்று வந்து பயிர் செய்ய போகிறோம். நம்ம வந்து முழுக்க முழுக்க இயற்கை முறையில் வந்து மிளகாய் நாற்று வந்து பயிரிடுறதுனால அடியுரமாக நமக்கு தேவையான நமக்கு கிடைக்கக்கூடிய இயற்கை வேஸ்ட்டை வந்து அடியுரமாக மாற்ற போகிறோம். அதனால் நம்ம வந்து புகையிலை கோல் அதெல்லாம் எடுத்துருக்கோம். புகையிலை வந்து பயிர் பண்ணியிருந்தோம், அதோடய வேஸ்ட் கோல் அப்புறம் மக்காச்சோள தட்டு அதையெல்லாம் வச்சு வந்து நம்ம இப்போ வந்து போட்டிருக்கோம். இப்போது ரொட்டாவேட்டரை விட்டு ஓட்டினோம் அப்படின்னா அது வந்து அப்படியே மண்ணோட மண்ணாக மக்கிடும். அடுத்து வந்து அதுக்கடுத்த ப்ராசஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து உழவு ஓட்டியிருக்கோம். அதாவது அது வந்து வாழைக்காடு அப்படிங்கிறதுனால நம்ம ரொட்டாவேட்டரை விட்டு ஃபுல்லாக வெட்டியாடுது, வெட்டியாச்சு. அடுத்து வந்து நம்ம ஸ்ப்ரிங் கலப்பை வந்து வச்சு உழவு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் வந்து நம்ம பாரமைக்கிறோம். அது வந்து எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போது நம்ம ஸ்ப்ரங்கு கலப்பை ஓட்டியாச்சு, அடுத்தது பாரம் அமைச்சாச்சு. பாரம் எப்படி அமைச்சிருக்கோம், அப்படியே லைன் பை லைனாக அமைச்சிருக்கோம். இப்போது நாற்று வந்து எப்படி நட்டியிருக்கோம், நாற்று வந்து நம்ம நாற்று பிடுங்கி அதுலேருந்து 2:1 அப்படிங்கிற விதத்தில் நாற்று நட்டியிருக்கோம். இப்போது அதை வந்து பார்த்துட்ருக்கீங்க. இப்போது அடுத்து என்ன பண்ணுறோம், என்ன உரம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போது நாற்று நட்டுனதுக்கு அடுத்த நாள், அதாவது டே 2, இப்போது நாற்று நெட்டினப்போ ஒரு தண்ணி கட்டியிருக்கோம், அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு தண்ணி கட்டணும். அப்போ தான் பயிர் வாடாமல் வளரும். இப்போது இந்த நாற்று வந்து பயிர் வாடாமல் இருக்கிறதுக்காக நம்ம தண்ணி கட்டுறோம். கன்யூஸாக கட்டணும் அப்படிங்கிறது இல்லை, நம்ம ஈரத்தை பொறுத்து தண்ணி கட்டிக்கலாம். அதாவது இப்போ பாருங்கள், இது வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு. நம்ம வந்து மிளகாய் நாற்று வந்து நெட்டி இப்போது கிட்டத்தட்ட இது வந்து களையெல்லாம் முளைச்சி நம்ம களை எடுத்தாச்சு, முதல் களை வந்து வெட்டியாச்சு. இப்போது மிளகாய் நாற்று வந்து பாருங்கள், இது வந்து 1 மாதம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து நெட்டி 1 மாதம் ஆனது. இப்போது களை வந்து இந்தளவுக்கு முளைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இது ஃபுல்லாக பாருங்கள், இது இது ஃபுல்லாக வந்து இது ஃபுல்லாக ஃபுல்லாக மூடிடுச்சு நம்மளோட மாநாட்டை. இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்டு, நம்ம களைகள் எடுத்தால் மட்டும்தான் அந்த பயிர் மிளகா பயிர் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து வளரும். நம்ம அடி உரம் அதிகமாக கொடுத்ததுனால இது வரைக்கும் நம்ம எந்த உரமுமே கொடுக்கல. அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து இப்போது கிட்டத்தட்ட 40 நாள் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட முதல் களை வெட்டி அதுக்கப்புறம் தண்ணி விட்டுருக்கோம். இதுவரை எந்த உரமும் பயன்படுத்தலை. இதுக்கு மேலே உரம்லாம் பயன்படுத்திக்கலாம், செடிகளோட வளர்ச்சிகளை பொறுத்து பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து நோய்கள் ஏதாவது தாக்கியிருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் எந்த நோயும் தாக்கலை. அதனால் நம்ம முன்னாடியே நோயை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து அடுத்தது இயற்கை மருந்து, அதாவது நம்மளே தயார் பண்ண இயற்கை மருந்து வந்து பயன்படுத்த போகிறோம். அது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வந்து 3G கரைசல் ரெடி பண்ணிடுறோம். அது ரெடி பண்ணி வடிகட்டி இந்த ட்ரம்மில் வந்து ஊற்றி வச்சுருக்கோம். அது எப்படி இருக்குன்னா, அதுதான் 3G கரைசல். 3G கரைசல் வந்து ரெடியாக இருக்குது. அதை எப்படி பண்ணோம், எப்படி ரெடி பண்ணோம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட சேனலில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். இப்போ 3G கரைசல், ஒரு 10 லிட்டர் டேங்க்கு பவர் ஸ்ப்ரேயரில் 250 ml கலந்து பயன்படுத்தலாம். இப்போ நாங்கள் வந்து 10 லிட்டர் பவர் ஸ்ப்ரேயரில் 250 ml கலந்து பயன்படுத்துகிறோம். நீங்கள் வந்து உங்களோட பவர் ஸ்ப்ரேயர் கெப்பாசிட்டியை பொறுத்து இந்த அளவு வந்து மாறிவிடும், அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து 60வது நாள். இப்போ நம்ம வந்து நம்மக்கிட்ட இயற்கை முறையில் தயார் பண்ண மண்புழு உரத்தை வந்து நம்மளோட மிளகாய் செடியில் வந்து வைக்க போகிறோம். இதை எப்படி வைக்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு கையளவு நம்ம வைக்க போகிறோம். வச்சதுக்கப்புறம் நம்ம உடனே தண்ணி விடுறோம். நம்ம வந்து தண்ணியிலையும் கரைச்சி விடலாம், இல்லை இப்படி வந்து செடிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி விடலாம். எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ பாருங்கள், இது வந்து மேக்ஸிமம் வந்து இதில் வந்து காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது 40 to 60வது நாளில் வந்து பூ வச்சு காய்கள் வந்து அப்படியே முளைக்க தொடங்கும். இப்போ பாருங்கள், இது 80வது நாள். நம்மளோட மிளகாய் செடியில் வந்து 2வது களை வெட்டி காடு வந்து இப்போ சுத்தமாக இருக்குது. அதாவது மிளகாய் செடிக்கு தேவையான மண்ணெல்லாம் அணைச்சி காடு வந்து இப்போது
அறுவடைக்கு தயாராக இருக்குது. அதாவது பச்சை மிளகாய் வேணும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பூ பூத்து காய் காய்க்கும் நேரம், இது பூக்களும் இருக்கும் காய்களும் இருக்கும். இப்போ வந்து நம்ம இதில் வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த பூக்களை வந்து பாதுகாக்க நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். முழுக்க முழுக்க இயற்கை முறையில் மிளகாய் பயிர் செஞ்சுட்டு வரோம். நம்ம வீட்டிலேயே 15 நாளைக்கு முன்னாடி எடுத்த மோரை புளிக்க வச்சு நம்மளோட பேட்டரி ஸ்ப்ரேயரில் ஒரு டேங்குக்கு 1 லிட்டர் ஊற்றி நம்ம வந்து அதை ஸ்ப்ரே பண்ண போகிறோம். இந்த புளித்த மோர் கரைசலில் வேறு எந்த ஒரு பொருளும் கலக்கப்படலை, வெறும் மோரை வந்து ஒரு 10 to 15 நாள் புளிக்க வச்சு அதை வந்து ஒரு டேங்குக்கு 1 லிட்டர் கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம். இது வந்து மிளகாய் பயிரில் இருக்கிற பூக்களை வந்து உதிராமல் பாதுகாக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து 100வது நாள். நம்மளோட மிளகாய் வந்து பழுத்து நம் நல்ல சிவப்பான கலரில் மாறிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை அறுவடை பண்ணலாம். இதுதான் நம்ம அறுவடை பண்ண மிளகாய். இது மாதிரி ஒரு 100 நாட்களுக்கு நம்ம அறுவடை பண்ணிகிட்டே இருக்கலாம்.